இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 டே 36 ப்ரோமோஸ்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்லாம் இருக்கு. இப்போ வந்து இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடைச்சிருக்குது. நீங்கள் ஃபஸ்ட் ப்ரோமோலேயே பார்த்துருப்பீங்க யாரெல்லாம் வந்து அந்த ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறாங்க அந்த 6 பேர் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து என்ன காரணத்துக்காக போனாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது, யார் யாரெல்லாம் என்னென்ன ரீசனில் நாமினேட் ஆனாங்க அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினுக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து தகுதியானவங்களா அப்படிங்கிறவங்கலாம் வந்து அந்த ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிறவங்களா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 நபர்கள் ரூல் பிரேக் பண்ண தயங்க மாட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து 2 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதுதான் விசித்ரா அண்ட் கூல் சுரேஷ். இவங்க 2 பேரும் வந்து ரூல் பிரேக் பண்ண தயங்க மாட்டாங்கன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, லாஸ்ட் வீக் கூட வந்து விசித்ரா வந்து எகிரி குச்சாங்க, கூல் சுரேஷும் மாயா வந்து உள்ளே போனாங்க ரூல் பிரேக் மீறி அப்படின்லாம் இருக்க, அவங்க 2 பேரும் ஆனால் வந்து மாயா தன்னைத்தானே நாமினேட் பண்ண முடியாதுல்ல, அதனால வந்து இவங்க 2 பேர் கூல் சுரேஷ் அண்ட் விசித்ரா இவங்க 2 பேரையும் சொன்னாங்க. அடுத்ததான் என்ன அப்படி பார்த்தோம்னா, 2 பேர் ரூல் பிரேக்கிங் ஒருத்தர் பண்ணா அதையே நானும் செய்வேன்னு போறவங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரை நாமினேட் பண்ணுங்கன்னு சொன்னது இல்லை. மணிச்சந்திரா அண்ட் ரவீனா இவங்க 2 பேரும் ஒருத்தர் போனால் இன்னொருத்தர் கூட தானே போறாங்க அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்க, அடுத்து 2 பேர் இவ்வளோ நாள் நீங்க எதுவும் பண்ணல இனிமேலாச்சு எஃபர்ட் போட ஆரம்பிங்கன்னு 2 பேரை நாமினேட் பண்ணும் அப்படின்ற இதில் தப்பா மீண்டும் ஸ்மால் ஹவுஸுக்கு போறாங்க தினேஷ் அண்ட் அர்ச்சனா. அர்ச்சனா இது சொன்ன உடனே மீண்டும் மீண்டும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, இந்த 6 பேர் தான் வந்து இந்த 3 ரூலுக்காக மீண்டும் ஸ்மால் ஹவுஸ்க்கு போகிற அந்த 6 பேருன்ட்ருக்க. இதில் ஃபேராக எனக்கு தோணுதுப்பா இவங்க போனது சரிதான் இந்த ரீசனுக்கு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைப்பா இது ஃபேர் இல்லை அன்ஃபேராக இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.